ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம கூர்கில் எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற இடம் பேர் துபாரே எலிஃபண்ட் கேம்ப். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட யானைங்களை கொண்டு வருவாங்க காவேரி நதிக்கு அந்த பக்கம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இந்த யானைங்களை குளிப்பாட்டுறாங்க, அப்புறமா சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம் செய்வாங்க. இது ஒரு ட்ரைனிங் சென்டர். நம்மளும் போய் இந்த யானைங்களை குளிப்பாட்டலாம், அதுங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம். இதுக்கு நம்ம வந்து இந்த காவேரி நதியை தாண்டி போகணும். இது தாண்டது கஷ்டம் இல்லை, ஈஸியாக தாண்டிடலாம். நிறைய பேர் வலுக்கி வலுக்கி விழுந்துட்டு இருந்தாங்க அந்த கல்லில். அதை மட்டும் பார்த்து போயிட்டோன்னா தாண்டி அடுத்த சைடு போயிடலாம். போனதுக்கப்புறமா இந்த யானைங்களை பார்க்கலாம், நல்ல கிட்ட நின்று பார்க்கலாம். அவங்க வந்து யானைங்களை குளிப்பாட்டுறாங்க, அப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணணும் நீங்கள். இதில் போட்டிங் கூட இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த இடத்துல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு வந்து இந்த யானைங்களை கிட்ட நின்று பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொட்டு பார்க்கவும் விடுவாங்க, நீங்கள் வேணும்னா குளிப்பாட்டலாம், இல்லை வேணும்னா ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணுன்னா கூட இந்த யானைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடம் அந்த விதத்தில் ரொம்ப சின்ன பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. காலையிலையும் சாயங்காலமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த யானையை கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு மாத்திரம் நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த யானையை கிட்ட நின்று பார்க்கலாம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் சிக்லி ஹோலி ரிசர்வாயர். இந்த ரிசர்வாயர் வந்து குஷால் நகருக்கும் மடிக்கேரிக்கும் நடுவில் இருக்குது. இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர்றதில்லை, டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் இடம் கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு அழகான இடம் அது. நாங்கள் இது போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக காமாக அழகான இடம். உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ காமாக குவாய்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்துல. நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிக்னிக் மாதிரி போய் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா பக்கத்தில் எதுவும் கடைலாம் கிடையாது, ஒரு செக்லூடட் ஏரியா அது. அதனால் நீங்களே எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்க கூட விளையாடிட்டு நல்லா ஃபேமிலியாக போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ப்ரைவசி வேணும், தனியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிசார்கதாமா. கூர்கில் இதுவும் குஷால் நகர் அப்படின்ற இடத்துல இருக்குது. நிறைய பேர் எங்ககிட்ட இந்த இடத்த கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கேப் டிரைவரும் இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் கூட்டிகிட்டு போனார். ஆனால் எங்களுக்கு என்னவோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் நல்லா இருந்துச்சு, கீழே வந்து காவேரி நதி, அங்கே போட்டிங் போகலாம் நீங்கள், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. போட்டிங் தவிர நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த இடத்துல. ஜிப்லைன் இருக்குது, அப்புறமா ட்ரீ ஹவுஸ் நிறையா இருக்குது, ஒரு டியர் பார்க் இருக்குது, அப்புறம் பேம்பு ஃபாரஸ்ட் இருக்குது, அப்புறம் நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இது இருக்குது நிறையா உள்ள அந்த நிசர்கதாமாக்குள்ள. ஆனாலும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணலை, அதனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இந்த இடம். அது போக வெளியில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைங்க இருக்குது. நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுன்னா அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் சாப்பிட்ற இடமும் நிறையா இருக்குது, ஸோ சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது கூட நிறைய கேமிங் ஜோனும் இருக்குது, ஸோ நிறைய கேம்ஸ் விளையாடுறதுக்கும் இடம் இருக்குது. ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான், இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை எங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆபி ஃபால்ஸ். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு இந்த ஃபால்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பெரிய ஃபால்ஸ்லாம் இல்லை, சின்ன ஃபால்ஸ் தான். தண்ணியும் நாங்கள் போகும்போது ரொம்ப இல்லை, கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சு. இந்த ஆபி ஃபால்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும். அந்த நடக்கிற பாத்வே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக ஸ்டெப்ஸு கீழே இறங்கி போனோம் நம்ம. அந்த பாத்வே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அங்கங்கே உட்கார்றதுக்கெலாம் இடம் இருந்துச்சு. ஸோ திருப்பி மேலே ஏறி வரும்போது டயர்டாக இருந்தாலும் அங்கங்கே உட்காந்துக்கலாம், உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நடக்கலாம். அதனால் டயரிங்காகவே இல்லை, ஈஸியாக இறங்கி ஏற முடிஞ்சிச்சு.
இந்த ஃபால்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன ஃபால்ஸ் தான் இருந்தாலும் நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஆபி ஃபால்ஸ் வந்து கூர்கில் மடிக்கேரின்ற இடத்துல இருக்குது. முன்னாடி ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்திருக்கு, அதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. அது வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்குது கொஞ்சம் வருஷம் முன்னாடியே. இந்த இடத்த ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டன் டெம்பிள். இது வந்து ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. 1963 டிபெட்லேருந்து ஒரு மாங்க் வந்து இந்த மொனாஸ்ட்ரியை ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல பெரிய இடம், நல்ல காமாக குவயட்டாக இருந்துச்சு இடம். நிறைய சாப்பிட்றதுக்கு உள்ள நிறைய கடை இருந்துச்சு. நானும் பசங்களும் நிறைய வாங்கி சாப்பிட்டோம் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நாங்கள் கூர்கில் விசிட் பண்ண முடியாத இடம். இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், நல்ல ரொம்ப ஃபேமஸ் இடம்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து கூர்குக்கு போகிறீங்க அப்படின்னா நாங்கள் தங்கின இடம், நாங்கள் தங்கின ரிசார்ட்டை பற்றி ஒரு ரிவ்யூவும் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் எங்கே தங்கினோன்னு பாருங்கள். நீங்கள் கூர்க் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.